நரகம் என்றால் என்ன என்பதை பற்றி ஆசான் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். திருவடியே சிவ மாவதி தேரில் திருவடியே சிவலோகம் சிந்திக்கில் சிந்தித்து பார்த்தால், இங்கே திருவடியே சிவ மாவதி தேரில் ஆராய்ந்து பார்த்தால், நன்றாக சிந்தித்து பார்த்தால் திருவடியே சிவலோகம். இன்னும் சிந்தித்தன திருவடியே செல்கதியது செப்பில் ஆராய்ந்து சிந்தித்து சொன்னால், செப்பில்னா சொன்னால் செல்கதி மேற்கதி அடைவதற்கு துணையா இருக்குன்ன. நம்ம மேற்கதி அடையவனா நரகத்துக்கு போகாம இருக்கணும்ல. நரகனா நரகனா என்ன என்ன பார்த்த பாரு, நீ உண்மை தெரிஞ்சுக்கணும்னா நீ வீட்டிலே இருக்காதே, போய் பாரு ஆஸ்பத்திரியில், அன்னை மருத்துவமனைக்கு போய் பாரு. அங்கே இருப்பான் கைகாலாம் கைகால வீங்கி கிடப்பான். அப்போ பார்க்கணும் என்ன அவருக்கு உடம்புக்குன்னு, நான் யாரு நீங்கன்னு கேட்பாங்க. இது மாதிரி உங்களுக்கு உடம்பு செலவில் சொந்தக்காரர் இருக்கான்னு சொல்லி அப்படியே பார்க்குறேன். இதோட இன்னும் பெரிய ஆஸ்பத்திரி போகணும், புத்தூர் ஆஸ்பத்திரிக்கு. கை ஒடிஞ்சவன் கால் ஒடிஞ்சவன் வயிறு வீங்கினவன் கிட்ட நெருங்க முடிய அளவுக்கு நாற்று கிடப்பான், அப்படியே கட்டில் கிடப்பான், படுக்க பொண்ணு வந்திருக்கான். நரகத்தை நீ எங்கே போய் பார்க்குற, பூதகண்ணாடி வச்சு பார்க்குறிய நரகத்தை? அவன் பாரு அவனை, முதுகு புண்ணு வந்திருக்கான், கிட்ட நெருங்க முடியாது, மூக்கு பிடிச்சி தான் போவான் மனைவி, மூக்கு பிடிச்சி தான் மனைவி மக்கள் போயிட்டுருப்பாங்க. நரகத்தை பாற்றுக்கொள், உயிருடம்பி நீக்கியார் என்பர், சீருடம்பின் செல்லாத்தி வாழ்க்கைவன், உயிரை கொன்று சாப்பிட்டவன். சரியா, சில பேர் சுத்த செய்வனாக இருக்கான் ஐயா, ஏன் அவனுக்கு நோயுனா? சைவத்தை கடைபிடித்தால் மட்டும் போதாது அன்பர்களே, சைவத்தை கடைபிடிப்பது ஒரு பண்பு தான். நான் பொருள் சேர்க்க மாட்டேன், பொய் சொல்லி பொருள் சேர்க்க மாட்டேன் சைவம். இன்று முதல் பூஜை செய்யாது சாப்பிட மாட்டேன் சைவம், புலால் உணவு உண்ண மாட்டேன் சைவம், எவ்வளவு இருக்கிறதையும் செய்ய மாட்டேன் சைவம். இப்போ பொய் சொல்ல மாட்டேன் என்பது சைவம், பிற சொத்தை அபகரிக்க மாட்டேன்னு சொல் சைவம், அதான் சைவம். ஆக யார் மனதும் புண்பட பேச மாட்டேன் சைவம். எங்களிடம் யாரேனும் உதவி கேட்டால் உதவி செய்வேன், அது சைவம். சைவம் அதுதான் சைவம், தய சிந்தையே சைவமாகும். அது எப்படி பெறுவது? கருணையே வடிவான ஞானிகள் ஆசி இல்லாமல் ஒருவன் தய சிந்தை வரார். எங்கே தய சிந்தை இருக்கு, அது வந்தா சுத்த சைவன், அவன் தான் சிவம். தய சிந்தை இல்லாதவன் சிவம் இல்ல. ஏயா வன்மனம் வந்தது? செய்த பாவம் வன்மனம் வந்தது. அவன் இதயத்தை உடைக்கவே முடியாது. இரும்பு கோட்டையை உடைக்கலாம், கடும் பாறையை உடைக்கலாம், நல்ல இதயத்தை உடைக்கவே முடியாது. அதுக்கு எதுவே இல்லை. எல்லா கோட்டையும் உடைக்கலாம், கல் மனதை உடைக்க முடியாது. என்ன காரணம்? பல ஜென்மத்தில் செய்த பாவம். கொஞ்சம் கூட இறக்க காட்ட மாட்டான், நல்ல வேலையை வாங்குவான், 60 ரூபா 100 ரூபா மதிப்புள்ள வேலையை வாங்குவான். வாங்கிக்கிட்டு சாயந்தரம் 7 மணி ஆச்சுன்னா விளக்கு வச்சு போச்சு, பணம் இல்லைன்றான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.